இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து திருநீற்று பச்சளோடைய விதைகள். இந்த திருநீற்று பச்சளைன்றது என்ன அப்படின்னா, மூலிகையிலேயே பச்சளை அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. அது இல்லாமல் மூலிகையிலே அரசன் அப்படின்ற பட்டப்பேரும் இதுக்கு உண்டு. அதோட விதையை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த விதைகளை வந்து நம்ம உணவாக உட்கொள்ளும் போது நம்மளுக்கு பல நோய்கள் குணமடையுது அப்படின்ட்டு சித்த மருத்துவத்தில் சொல்கிறாங்க. இந்த திருநீற்று பச்சளைக்கு பல பேர்கள் உண்டு. திருநீற்று பச்சளை, பச்சளை, விபூதி இலை, பச்சை சப்ஜா, சர்பத் சப்ஜா விதைகள் அப்படின்ற மாதிரி பல பேர்கள் இதை குச்சி கூப்பிட்றாங்க. இந்த விதைகளை வந்து நீங்கள் எலும்பு சாரோட கலந்து குடிக்கும் பொழுது உங்களுக்கு உடல் குளிர்ச்சி ஏற்படும். இந்த வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய உடல் சூடு இது மூலமாக தனியும். இந்த விதைகளை நீங்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வரும்போது உங்கள் உடலில் பல மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். நன்றி.